ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் முடிய பேசிட்டு இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன் மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று அப்லோட் பண்ணிட்டோம். இது பண்ணால் ரெண்டாவது ஓகேங்க. நேற்று அப்லோட் பண்ண கொஸ்டின் நான் காட்டுறேன் பாருங்க. தமிழ் மீடியத்தும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தும் சரி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குனு அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு PDF தான் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று அப்லோட் பண்ண மாடல் கொஸ்ட் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காது அந்த மாடல் கொஸ்ட் பேப்பர். ஸோ டக்குன்னு போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமும் சரி, இங்கிலீஷ் மீடியமும் சரி, அதை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ புது மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். இது பண்ணி நம்ம நேற்று அப்லோட் பண்ணியாச்சு, இப்போ நான் புதுசு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு மாடல் கொஸ்டின் படிச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் பண்ணால் வர நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வர அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே இதை மட்டுமே படிச்சு போய் எக்ஸாம் எழுதும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது பண்ணால் ஜஸ்ட் ஒரு மாடல் தான். இது ரெண்டு பேரும் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்களில் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் 100 மார்க்ஸ் தான் நான் ஈஸியாக சொன்னதான். ஆல்ரெடி பாஸ் ஆகுதுலாம் மேட்டர் இங்கே கிடையாது, மார்க் இருக்கிறது மட்டும் இங்கே மேட்டர். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பண்ண உங்களுக்கு 11 மார்க் வந்துடும். அந்த பண்ணால் கிராஃப் சாம்பிட்டி ஒரு 8 மார்க், இதிலே பண்ணால் உங்களுக்கு 30 மார்க் வந்துடும். ஓகேங்களா? மீதி இருக்கிற 70 மார்க் தான் பண்ணி எக்ஸாமே எழுத போகிறீங்க உங்களுக்கு. ஓகேங்களா? 10-2 மார்க், 10-5 மார்க். ஓகேங்களா? இது ரெண்டுமே பண்ண எதிரா சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. 2 மார்க்லையும் சரி, 5 மார்க்லையும் சரி உங்களுக்கு எதிரா சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 மார்க் பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க, எப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் கட்டுற பாருங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பண்ணால் 28 கொஸ்டின்ஸ் பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஸோ 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பண்ணால் ஒரு ட்விஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி அந்த மாதிரி ஒரு சாப்டர் வந்து ஒரு டஃப்பான சாப்டர் வந்து கேட்டிருப்பாங்க. கம்பல்சரி மட்டும்தான், மற்றபடி பண்ண எல்லா கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஐ திங்க் இப்போ தான் நீங்கள் கோட்டர் எக்ஸாம் எழுதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்னாமெட்ரி சாப்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ காட்டுற பாருங்க, 20th கொஸ்டின் பண்ணால் கம்பல்சரி. அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டாக தான் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அல்ஜிபிரா வந்து கேட்டிருக்காங்க, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 7x + 10 ஈஸ்குவல் டு 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ பார்த்தீங்களா? ஸோ ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இதுதான் கம்பல்சரி, இதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் ரூல். ஸோ சென்டம் ரிசல்ட்ஸாக கம் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அப்போ தான் அவங்க ரீவேலேஷன் போடுவாங்க, அவங்களுக்கு பண்ணால் காசு வரும் மாதிரி எல்லாம் நிறையா திட்டம் வச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. பட் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இப்படி தான் கேட்டுட்டுருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? டாப்பர்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சில சமயம் டாப்பர்ஸே இப்போ நான் குழம்பு போகிற மாதிரி சென்டம்ஸ்லாம் மிஸ் ஆகிற மாதிரி போய் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அங்கே அந்த எப்படி சொல்கிறது, கம்பல்சரி கொஞ்சம் அட்டன் பண்ணவே முடியாது. சப்போஸ் நீங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஏ டு ஜெட் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் சி பாருங்கள், உங்களுக்கு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பண்ணால் உங்களுக்கு 42 கொஸ்டின் பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட்ல பண்ணால் செக்ஷன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் சாப்டர்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் எப்படி சொல்கிறது, ஸ்டாட்டிக்ஸு அந்த சாப்டர்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். அதெல்லாம் 11th சாப்டர், 12th சாப்டர். அது என்ன சாப்டர் சரியாக ஞாபகம் இல்லையே. 11th சாப்டர் பண்ணால் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும், 12th சாப்டர் பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் இருக்குமே மறந்துச்சு எனக்கு, கரெக்டாக சரியாக சொல்ல வரல. ஸோ ஓகே பாருங்கள், 42 கொஸ்டின் பாருங்க கம்பல்சரி. ஸோ எது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைன் த சம் டு என் டைம்ஸ் டு த சீரீஸ் 0.4 + 0.44 + 0.444 + ஐ திங்க் இது பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் நினைக்கிறேன். கம்பல்சரியில் 3 மார்க் கேட்டுருக்குது. இது நான் படிச்சிருக்கேன் பட் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஈஸி தான், கன்ஃபார்ம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது ஈஸியாக இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஈஸி தான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அந்த சம் நான் படிச்சிருக்கேன், எக்ஸாம் வழி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக ஈஸி தான் இந்த சம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி. கிராஃப் ஜாமெட்ரிலாம் அசால்ட்டாக நீங்கள் 8 மார்க் அடிச்சு தூக்கிலாம் அங்கெல்லாம் உங்களுக்கு மேட்டரே கிடையாது. எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப் ஜாமெட்ரிலாம். பட் என்ன தான் நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரி இப்போ போட்டாலும் சரி, லைஃப்பில் இது உதவுமானு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் வந்துட்டேன், காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் எதுக்கு அந்த கிராஃப் ஜாமெட்ரி போட்டேன், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போயும் அதை யோசிச்சிட்ருக்கேன். இதுக்கு நம்ம படித்தோம் எல்லாம் யோசிச்சிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் யோசிச்சா வேலைக்காவது. இப்போதைக்கு நம்ம 10th வரைக்கும் இதை பார்த்துக்கலாம். அடுத்த வர 11th 12th இருக்குது, காலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஏகப்பட்ட லைஃப்பில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துருக்கீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இது மட்டுமே படிச்சுட்டு போவாங்க. இது மாதிரி ஜஸ்ட் ஒரு மாடலாக வச்சு கிளான்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 2 கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு மக்களே. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் நல்லா கிளிக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பண்ணால் உங்களுக்கான PDF பிறகு நீங்கள் பார்த்துருக்க PDFம் சரி, நேற்று நம்ம அப்லோட் பண்ண PDFம் சரி, உங்களுக்கு தமிழ் மொழியும் சரி, இங்கிலீஷ் மொழியும் சரி, அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டக்குனு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10th தமிழும் சரி இங்கிலீஷும் சரி நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் வந்து பண்ணால் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி நான் தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ்லாம் ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டரி தான். ஆஃப்லைன் பப்ளிக் எக்ஸாம் பண்ணால் நம்ம வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் 2 மார்க்ஸ் தனியாக, 5 மார்க்ஸ் தனியாக, 10 மார்க்ஸ் தனியாக தனியாக பண்ணால் தனியாக பிரித்து நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நானும் பார்த்தா காலேஜ் போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோவும் சரியாக கொடுக்க முடியல. ஸோ பார்த்துக்கலாம், போக போக நம்ம சேனலை நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். ஸோ டக்குனு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பேர் உங்களுக்கான மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.